லேடிஸ் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க தலைவர் வந்து லுங்கோடு இருக்காரு நீங்க இந்த நேரத்துல வந்து ரைடு வந்துட்டீங்க இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரு டைலட் போயிருக்காரு நீங்க எந்த நேரத்தில் ரைடு வண்டிங்க ரைடு அழைப்பு வந்து ஒரு விழாக்கு அழைப்புதல் குடுத்துட்டா வருவாங்க செந்தில் பாலாஜி சொல்றது வந்து அறியாமையில சொல்ற மாதிரி தெரியல அறிவு கட்டடமான வந்து ஒரு வாத கரூர்லயே வந்து அடுத்த முதல்வர் செந்தில் பாலாஜி அப்படின்னு போஸ்ட் எடுத்து விட்டுறாங்க இதெல்லாம் பாத்துட்டும் அவரை காப்பாத்தணும் எப்படியாவது அப்படின்னு ஒரு விஷயம் சார் ஆட்சியை காப்பாத்தணும்னு நினைச்சா யாரை விடலாம் பலி கொடுப்பாங்க கலைஞர் வந்து அவர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரை உருவாக்கி சார் உருவாக்குனார் உருவாக்க வச்சிருக்கார் உருவாக்குனார் மூணு பேர் உருவாக்குனார் எதுக்கு உருவாக்குனார் ஸ்டாலினை உருவாக்குனார் கனிமொழியை உருவாக்குனார் அதுங்கறையும் கிட்டத்தட்ட உருவாக்குனார் உங்களுக்கு திடீர்னு வந்து ஸ்டாலின் இப்படிக்கலாம் அடுத்து கட்சியில் அடுத்து அது யாரும் சொல்லி தேடி பார்க்க போயிடுங்க காலகாலமாக வந்து கலைஞர் பாடம் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கார் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமாளிச்சுருவாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இந்த மூன்றாண்டு காலம் அந்த நிறைவு பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு வந்து நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் அவர் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் மலிஞ்சு போச்சு மத்திய அரசு எங்க வேணாலும் தட்டுவாங்க சார் எனக்கு தோன்றது ஊழலுக்காக ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அது வந்து ஸ்டாலின் ஆட்சியாக இருக்குமோன்ற அந்த சந்தேகம் வந்து எனக்கு எழுது ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பிரபாகரன் நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஜேக்குவாரா ஜெய்சங்கர் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மெது மெதுவாக செந்தில் பாலாஜியோட ஐடி ரைடுங்கிறது முதல் நாள் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே கம்மியாக இருந்துச்சு அடுத்த நாள் என்னென்னா இந்தியா முழுக்க பேசு பொருளாச்சு இப்போ எப்படி இரண்டு நாள் முடிஞ்சிருக்கு இப்போ எந்த சூழலில் வந்து நிற்கிதுன்னா தமிழகத்தில் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஏற்கனவே வந்து கர்நாடக மாநிலத்தில் பொம்மை அரசு வந்து ஆட்சி கவிழுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க நீதிமன்றத்தை நாடுனாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிபதி குல்தீப் சிங் தலைமையில் ஒரு அமர்வு அவங்க சில கேள்விகள்லாம் கேட்டுருந்தாங்க அந்த வழிகாட்டுதல் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை செயல்படணும்னா செயல்படுத்தணும்னா என்னென்னலாம் வழிகாட்டு முறைகள் இருக்குது அதில் அவ்வளோ ஈஸியாக சுலபமாக வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பயன்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கேட்க சொல்கிறீங்க இல்லையா இது ஒவ்வொரு நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தும் போது அதனுடைய பின்னணி காரணங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை அதை வந்து மத்திய அரசு அதிகாரிகள் வரும்போது அங்கே வந்து தாக்குதலுக்கு உட்படுத்துகிறாங்க தாக்குதல் பிளான் பண்ணி தான் திட்டமிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து அவங்க கிட்டத்தட்ட அடித்து விரட்டாத குறையாக வந்து அங்கே நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் நாலு பேர் பெண்மணிகள் நினைக்கிறேன் நாலு பேருமே அதிகாரிகள் வந்து பெண் அதிகாரிகள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பின்னணிலாம் பார்க்கும்போது வந்து அந்த ஐயப்பாடு ஆட்சி கவிழ்ப்புன்ற அந்த ஐயப்பாடு எடைத்தான் செய்யுது இல்ல சார் தமிழகத்துல என்னன்னா ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு அடிக்கடி பேசி பேசி அந்த வார்த்தையோட இதுவே இல்லாம ஏற்கனவே நடந்திருக்குல்ல எம்ஜிஆர் அரசும் கலைக்கப்பட்டிருக்கு கலைஞர் அரசும் கலைக்கப்பட்டிருக்கு இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை சார் மற்ற மாநிலங்கள்லயும் இது ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா தமிழகத்துல ஒரு கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளா அது மாதிரி எதுவும் நடக்காததுனால எண்பத்தி ஏழுல கலைஞர் அரசு கலைக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது கலைக்கப்பட்டிருக்கு விடுதலை புலிகள் காரணமா சட்டம் காரணம் காமிச்சுதான் வந்து ஆமா எண்பத்தி ஒன்பது டு எண்பத்தி ஒன்பதுல ஜெயிச்சு தொண்ணூத்தி ஆளுநர்ல வந்து காந்தி அவர்கள் ஆமா அது வந்து அந்த சூழல் வந்து கடைசியா கலைஞர் அரசு வந்து கவிழ்க்கப்பட்டிருக்கு ஆட்சி கவிழ்ப்புக்கு வந்து திமுக அரசுக்கு வேணா இது வந்து பழகி போனதா தான் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் ஆட்சி கவிழப்புக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது ஒண்ணு இருக்கு பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு அது இங்கே இருட்டோ வேறு எந்த இடத்துல இருந்தாலும் போயிட்டால் ஒரு அனுதாபம் தான் அந்த எந்த ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படும் எந்த கட்சி வந்து ஆட்சியை இழக்குதோ ஆட்சி கவிழ்ப்புக்கு உட்படுதோ அதுக்கு தான் வந்து அனுதாபம் மக்கள் மத்தியில் அனுதாபமும் ஆதரவும் ஏற்பட்டிருக்கு இது கடந்த கால வரலாறு தமிழ்நாட்டை பொறுத்த இந்த சம்பவம் ஆட்சி கழிப்பு அளவுக்கு கூட்டு போகக்கூடிய பெரிய சம்பவம் அந்த சம்பவம் சம்பவமாக உருவாகிருக்கு அல்லது உருவாக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க அதாவது உருவாகி இருக்கு அல்லது உருவாக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஐடி ரைடுங்கிறது பொதுவா நடக்கும் அதுதான் சார் இவ்வளோ நான் கள்ளம் கவடம் இல்லன்னா நீங்க தொடர்ந்து காமிச்சிட வேண்டியது தானே நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை இல்லை வந்தாங்கன்னா சாவி கொடுக்க வேண்டியதானே அவர் என்ன சொல்கிறார் சோர ஏறி குதிச்சாங்கண்ணே பூட்டினாலும் தான் சோரரி குதிச்சாங்க பூட்டி இருக்குதுன்னா சார் சோ சோரரி குதிச்சாங்க சுவர் எது அவர் சொல்கிற வார்த்தை என்ன சோறு ஏறி குதித்தார்கள் அதிகாரி பைத்தியமாக அதிகாரிகள் நான் கேட்குறேன் பூட்டு திறந்துருச்சுன்னா வந்து திறந்த வழியில் போயிடுவாங்க சார் நீங்கள் பூட்டுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு திருடன் இருக்கிறான் திருடனை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஒரு வழிகாட்டு முறைகள் நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவன் சோர் எரி குதிச்சானா நீங்கள் சோர் எரி குதிக்காங்க திரு வழியாகவே போய் இப்படிங்க நான் சொல்ல முடியும் சார் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல நீங்கள் திறந்து வைங்க அவங்க அதிகாரிகள் வந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் வந்து காத்திருப்பாங்க நீங்கள் திறந்து விடணும் நீங்கள் பூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு சுற்றிட்டு இருப்பீங்க அவங்க அதுக்கப்புறம் நான் அவங்க சர்வெண்ட்டாக அவங்களுக்கு அவங்க என்ன சர்வெண்ட் வேலையை பார்க்க வந்திருக்காங்க நான் கேட்குறேன் யாருன்னா இருக்கட்டும் சார் வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான் இது இதுக்கு முன்னாடி கூட ஒரு நடிகர் வந்து சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டிங்க இதெல்லாம் பார்த்துட்டா சார் நீங்கள் தான் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆல்டர்னேட் ஏற்பாடு பண்ணிக்கணும் இல்லையா ஒவ்வொரு காரணம் சொல்லலாம் ஒருத்தர் லுங்கியோடு இருக்கிறாருன்னு சொன்ன கூட சொல்கிறாங்க தலைவர் வந்து லுங்கியோடு இருக்காரு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ரைடு வந்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரு டாய்லெட் போயிருக்காரு நீங்கள் இந்த நேரத்தில் ரைடு வந்துட்டீங்கன்னா அழைப்புதல் வந்து ஒரு விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்குறாங்க கொடுத்துட்டா வருவாங்க செந்தில் பாலாஜி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த அது வந்து நான் வந்து அது அறியாமையில் சொல்கிற மாதிரி தெரில அறிவு கட்டத்தனமான நான் வந்து ஒரு வாதம் என்னன்னு கேட்டேன்னா எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டு வரல இவருக்கு எதுக்கு சொல்லணும் உள்துறைக்கும் தெரிவிப்பாங்க அது தெரிவித்தாங்களா இல்லையான்றது அது கேள்வி அந்த கேள்வி யார் கேட்கணும்னு கேட்டால் உள்துறை யார்கிட்ட இருக்குதோ அவங்க கேட்கணும் செந்தில் பாலாஜி கேட்க முடியாது அவர் சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே தான் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் இருக்குது அதுதான் அவங்க ரைடுக்கு வந்துருக்குறாங்க அவர் முன்கூட்டியே சொல்லாமல் வந்துட்டாங்க சோரேரி அறிவிக்கு குதிச்சாங்கன்னா கதவு பூட்டியிருந்தால் தான் குதிப்பாங்க அது அவங்களுடைய அவங்களுக்கு அது அது அடுத்த லிமிட்டு சார் அது அது அவர் கேட்கவே கூடாது நீங்கள் திறந்து வச்சுட்டு நான் சோரே பாருங்கள் கதவெல்லாம் திறந்து வச்சுங்க ஆனால் அவங்க சோரே எழுதி குதிச்சாங்கன்னு சொன்னால் பண்ணலாம் பின்பக்க வழியாக வந்தாங்க அப்படி சொன்னால் கூட சொல்லுங்கள் நீங்கள் வந்து பூட்டி வச்சிங்கன்னா அவங்க சோறு தான் குளிப்பாங்க இல்லை சார் இந்த விஷயத்தில் அதுக்காக வந்து நான் கேட்குறேன் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற ஒரு வாதத்தை எடுத்துப்போம் சார் அந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகாரிகள் கூட தெரியாது வரல பாதுகாப்புக்காக வரல சம்மந்தப்பட்ட அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ரெய்டு பண்ண வரும்போது காவல்துறை அப்போது அவருடைய ஆட்கள் ஆதரவாளர்கள் மட்டும் எப்படி நூற்றுக்கணக்கான பேர் அங்கே தரண்டாங்க காவல்துறை தெரியாது காவல்துறைக்கு தெரியாது ஆனால் அங்கே வர முடியல ஆனால் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகள் வந்து தாக்கலாம் வாகனத்தை தாக்கிறது தாக்க முடிஞ்சிது அப்போ இந்த இடத்துல கேள்வி வருதா இல்லையா அது மட்டும் அங்கே உள் குழப்பங்கள் இருக்குது சரிங்களா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்குது அது வந்து அவரு அவருடைய வாதமே ஏற்புடையது அல்ல இல்ல சார் இந்த சம்பவத்துக்கு மைய புள்ளியாக இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி ஆனா இதை தாண்டி இங்க நெருக்கடி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அரசுக்கு தான் வந்திருக்கு திமுக அரசுக்கு இது முதல் சர்ச்சை இல்லை கடந்த இரண்டு ஆண்டுகள்ல அவங்க பார்க்காத சர்ச்சையே கிடையாது இப்ப கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே அவங்க நிறைய சர்ச்சையில சிக்கிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கவனிக்க தவறிட்டு தன்னுடைய குடும்ப அரசியல் சொத்து இப்படி இருந்துட்டு ஆட்சியவே இங்கே பறிகொடுக்க போகிறாரு ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து சமாளி எதிர்கொள்ள போறாரு சமாளிக்க போகிறாரு போக போக தான் தெரியும் இப்போ நெருக்கடி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நெருக்கடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொன்ன ஒரு ஒரு இன்ட் அதை ஒரு நுண்ணறிவோடு தான் வந்து இதில் வந்து அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைன்றதை விட தனிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிரான நடவடிக்கை வந்து அவங்க உக்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவர் வந்து எதிர்கொண்ட விதங்கள் பாஜக தலைமையை எதிர்கொண்ட விதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் தான் அப்போதும் தேர்தல் பிரச்சாரத்திலருந்தே ஓடிட்டுருது அண்ணாமலை அவர்கள் இருந்து அடித்து பள்ளையெல்லாம் உடைப்பான்னு சொல்லி பேசினது இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அண்ணாமலை வந்து இவரும் சரியாக அடுத்திருக்கிற அமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருமையில் அவர் கேலிக்கின்றெல்லாம் பண்ணாங்களே அந்த ஆடு அது இதுன்னு சொல்லி ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுபலத்தனமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்திகாரம் முட்டாளி இப்படி ஏகத்துக்கு வசனங்கள் வந்து மாறி மாறி வந்து ரெண்டு பக்கம் வந்துச்சு பாஜக தரப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாராய அமைச்சர் அவர் சொன்னார் இல்லையா அப்படி சொல்லிட்டு அது மாதிரி வந்து இப்போ இது மாதிரி ஒருமையில் பேசி தனிப்பட்ட விரோதங்களை வளர்த்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுது அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் அப்படி தனியினோன்னு சொன்னால் ஒரு வேளை அமைச்சர இலாக்காவை மாற்றினா தனியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசுக்கு பலவீனம் இல்லை சார் அமைச்சர் இலக்காவை மாற்றினா மக்கள் மத்தியில் இந்த இது தனியலாம் ஆனால் மத்திய அரசு இதில் தனிஞ்சு போவாங்களா இல்லை மத்திய அரசு தான் சார் அவங்க தான் சார் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இந்த நிர்வாகிகள் வச்சுக்கிட்டு அங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் பண்ணுறாங்க ஆட்சியை பலவீனப்படுத்துகிறாங்க ஆட்சியை பலவீனப்படுத்தினா சும்மா பண்ணிட முடியுமா சார் கிட்ட எதுவும் அழுக்கு இல்லாமல் இருக்குது கிட்ட ஏதாவது வந்து குறைகள் இல்லாமல் இருக்கா இது ஊழல் மையப்படுத்தி தான் வேங்கவேல் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாமே கமா போட்டுகிட்டே போகிறது யார் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார் அரசு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனமா இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடுறது இப்படி தான் நடந்துட்டு வருது ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு உட்படுத்தி எதையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து பிரச்சனையை முடிக்கலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை இப்போ கள்ளச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிடிப்பட்டதில் அதை ஏகப்பட்ட இப்போ வந்து விமர்சனங்கள் சர்ச்சைகள்லாம் வந்தது அது போட்டுக்கா டாஸ்மாக் சார்களையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சயனட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அதுவும் வந்து விசாரணைக்கு முடிவு வரல அப்போ இது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆட்சி கவிழ்ப்பு மத்திய அரசு நடவடிக்கை இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதி இதெல்லாம் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குது எவங்ககிட்ட இந்த குறையிலருந்து ஆரம்பிக்குது நிர்வாகம் நீங்கள் சரியாக பண்ணால் எப்படி சார் வர முடியும் நான் கேட்குறேன் நிர்வாகம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா எப்படி மத்திய அரசு வந்து எப்படி உங்க மேலே கை வைக்க முடியும்னு கேட்குறேன் நான் உங்களுடைய பலவீனத்துல தான் மத்திய அரசு கை வைக்குது எதுவுமே நடக்காமல் மத்திய அரசு வரல சார் நல்லா தெரியும் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது எல்லாம் நல்லா தெரியும் கேள்வி வரும் அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா அப்போ உங்ககிட்ட பலவீனம் இருக்குது லஞ்சம் ஊழல்ன்றது தலைவிரிச்சு ஆடுது அதெல்லாம் அவங்க வந்து கை வைக்கிறாங்க அப்போ குறைகள் உங்ககிட்ட தானே இருக்கு இந்த விஷயத்துல மத்திய அரசை வந்து குளிர்விக்கணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் வந்துட்டு அதுக்கப்புறம் டெல்லி போனாதான் நடக்கும் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த அளவுக்கு நெருக்கமானவராக பிடித்தவராக ஸ்டாலினுக்கு இருந்தால் மட்டும்தான் ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பார் ஆனால் செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு திமுக நெருங்கி இருந்தாலும் இடையிலேயே ஒரு முரண் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா கரூர்லேயே வந்து அடுத்த முதல்வர் செந்தில் பாலாஜி அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டும் அவரை காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்னு ஸ்டாலின் நினைப்பாரு சார் ஒரு விஷயம் சார் ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சா யாரை விடவும் பலி கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கலைஞர் வந்து அவர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரை உருவாக்கி வச்சுருக்கார் சார் உருவாக்குனார் உருவாக்க வச்சுருக்கார் உருவாக்குனார் மூணு பேர் உருவாக்குனார் எதுக்கு உருவாக்குனார் ஸ்டாலினை உருவாக்குனார் கனிமொழியை உருவாக்குனார் அழகிரியும் கிட்டத்தட்ட உருவாக்குனார் என்ன அர்த்தம் அதுக்கு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சாய்ஸ் வைக்கிறார் சார் உங்களுக்கு திடீர்னு வந்து ஸ்டாலினை பிடிக்கலாம் அடுத்து கட்சியில் அடுத்து ஆள் யாருன்னு சொல்லி தேடி பார்க்க போயிடுவீங்க அப்படி தான் வந்து வைகோ உருவானது கூட சரிங்களா ஸ்டாலின் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலையா இல்லை வந்து ஸ்டாலின் இல்லையா இல்லை ஸ்டாலினே வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசியல் வந்து நான் ஓய்வு பெறேன்னு சொல்லி போயிட்டாருன்னா அடுத்த சாய்ஸு கனிமொழி கனிமொழி வச்சுக்கோங்க பாருங்க கனிமொழி பாருங்க ஸ்டாலின் வந்து ஸ்டாலினா விருப்பப்பட்டு விருப்ப ஓய்வில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாலண்டியராக வந்து ரிட்டையர் ஆகி போகிறாரு நான் வந்து அரசியல் பிடிக்கலன்னு சொன்னாக்கா அந்த கட்சி வந்து எங்கேயும் போயிடக்கூடாது நம்ம குடும்பத்திலே இருக்கணுன்றதுக்காக தான் கனிமொழி உருவாக்குனார் கனிமொழியும் பிடிக்கலையா உங்களுக்கு பெண்ணுன்றதுனால உங்களுக்கு பிடிக்கலையா அடுத்த நோலாளர் இருக்கார் மதுரை இருக்கார் அழகிரி அவரை பாருங்க இப்படி குடும்பத்துக்குள்ளேயே உருவாக்கி வச்சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன்னா இன்னும் சில காலம் தள்ளி உதயநிதியை வந்து வந்து அரசியல் வந்து கொண்டு வந்திருந்தாக்கா இது கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அவர் வருகைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதோ வந்து ஒரு இருக்கை காலியாக போகிற மாதிரியும் அந்த இருக்கைக்கு அவர் வந்து வரா மாதிரியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் பரவல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து ஜால்ரம் அதிகமாக அடிக்கிறதுல கடும் போட்டியாச்சு ஸ்டாலின் கடிக்கிறதா உதயநிதிக்கு அடிக்கிறதா இது நடுவில் எனக்கு யாருமே வந்து ஜால்ரா அடிக்கலேன்ட்டு அந்தமாக ஒரு பக்கம் இப்படி குழு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்ன்ற அளவுக்குலாம் வந்து செஞ்சில் பாலேஜ் கொண்டு போக முடியாது சார் நாளைக்கே இவங்க நினச்சாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க அவர் வேற ஏதாவது கட்சிக்கு போய்டார் அவர் மட்டும் முப்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க சொல்லலாம் அதெல்லாம் இவங்க சரி கட்டிடுவாங்க சார் இவங்க கிட்ட வந்து இருக்கு அப்படிதான் சொல்றாங்க பிடிஆர் கூட போனார்னா அவர் பின்னாடி வந்து பத்து எம்எல்ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் இவங்க சரி அதுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து காலகாலமாக வந்து கலைஞர் பாடம் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க இல்ல சார் பிடிஆர் அவர்கள் போனார்னா அவருக்கு பெரிய அரசியல் ஆரம்ப காலத்திலிருந்தே பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பமே நம்ம அரசியலை பார்க்குறோம் இப்போ அவர் போனார்னா அவர் பின்னாடி கொங்கு மண்டலம் இருக்குல்ல கொங்கு மண்டலத்தோட ராஜான்னு ராஜா மாதிரி இருக்காரு அவரு அவர் போனாருன்னா திமுக பலவீனம் அடையும் எங்க போய் சேர்றாரோ அந்த கட்சி பலம் ஆயிடும்ல சரி அவரே போறாரு அப்படியே நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம் ஒரு முப்பது எம்எல்ஏ அவர்கிட்ட பின்னாடி போறதாக வச்சுப்போமே என்ன அவங்கள டிஸ்மாண்டில் பண்ண முடியாது இவங்களால அந்த முப்பது எம்எல்ஏ உங்களால் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பண்ட் பண்ண முடியாது சரி அப்படியே கூட இருக்கட்டும் சார் அடுத்த முப்பது எம்எல்ஏ வச்சிட்டு நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாஜக பாஜக கூட அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு ஆட்சி அவர்கள் அடுத்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க திமுக அழிஞ்சிடும் நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி ஒன்னும் எழுப்பாங்க சார் கட்சி பலமா இருக்கும் இல்லை சார் அதான் ஒரு ஒருவர் செய்கிற தப்பால் ஆட்சி இப்போ ஒரு விஷயம் சார் அண்ணாதிமுகால் ரெண்டு நடந்து சார் அண்ணாதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான்கு வருஷம் பெண்டிங் பேலன்ஸ் இருந்துச்சு அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணாரு எடப்பாடி ஆனால் கட்சியில் அவருக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்துச்சு இருந்துதுங்களா ஆனால் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு பண்ணாலும் சரி இல்லை இப்போ நாளைக்கு வேறு எந்த அமைச்சர்கிட்ட ரெய்டு பண்ணாலும் பார்த்திங்கன்னா கட்சிக்கு எதாவது இப்போ நெருக்கடி இருக்கு கட்சிக்கு ஏதாவது நெருக்கடி இருக்குங்களா நம்ம ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் அவர் ஏக்நாத் சிண்டே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல்ஏ கொண்டு போய்டான்னு சொல்லிட்டு ஆனால் கட்சி வந்து இன்றைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆட்சியை எழுந்தாலும் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எதிர்காலம் எப்படின்னு போகும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இந்த ஆண்டு காலம் இந்த நிறைவு பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் மலிஞ்சு போச்சு மத்திய அரசு ஈஸியாக எங்கே வேணாலும் தட்டுவாங்க சார் இவங்கள எனக்கு தோன்றது என்ன கேட்டனா ஊழலுக்காக ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அது வந்து ஸ்டாலின் ஆட்சியாக தான் இருக்குமோன்ற அந்த சந்தேகம் வந்து எனக்கு எழுது இப்போ நடந்து வர சம்பவங்கள் மத்திய அரசு அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்களை விட்டுருணும் சார் ஒரு கும்பலை திரட்டி வைக்கிறது எதுக்காக தெரியுங்களா அதிகாரிகளுடைய கவனம் சிதறும் அதிகாரிகள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாமல் சீக்கிரமாக நம்ம முடிச்சுட்டு போகணும் நம்ம ஒரு வெளியில் ஒரு பதற்றமாக இருக்குது இது மேன் திரட்டு தானே சார் இது யோசிச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அச்சுறுத்துறது தானே சரி அவங்க அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படாமல் வந்து சீக்கிரமாக நம்ம போயிடணும் இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து டீப்பாக விசாரணைக்கு போக வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம ஆய்வு செய்ய வேணாம் பின்னாடி வெளியில் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே சத்தமாக இருக்குது என்ன கேட்டால் இந்த விஷயத்தில் நீதிமன்றமாக சுவ மோட்டமாக இந்த கேஸை எடுத்து எதுக்காக அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு வரும்போது இந்த மக்கள் எப்படி திரண்டாங்கன்றதை மட்டும் விசாரணை பண்ணால் போகும் சார் இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க இல்லை சார் செந்தில் பாலாஜியே இந்த அளவுக்கு யோசிக்கிறார் அப்படின்னா மத்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாளுவாங்க சார் இது ஒன்று இதுக்கு முன்னாடி இது இது நீங்கள் சொல்கிறதுக்காக நான் கேட்குறேன் வேலுமணி அவர்கள் வந்து ரைடு பண்ணாங்க அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரைடு பண்ணுறது நல்லா யோசிச்சு பாருங்க இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பண்ணு அப்போ இவங்க மாநில அரசு ரைடு தான் அவர் என்ன பண்ணார் பிரிஞ்சி வர வச்சுட்டு ரோஸ் மெட்லாம் வர வச்சு பெரிய கூட்டத்தை காமிச்சு ஒரு அச்சுறுத்தல் தான் வச்சுக்கங்க ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறது வர போகிறது இது அன்னாதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம் நமக்கு எதாவது பிரச்சனை போது மாநில அரசு அதிகாரிகள் நினைக்கலாம் ஆனால் இது எங்கே வந்து நின்றுச்சு பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் நிறுவனங்கள் ரைடு இருக்கிறாங்க அங்கே எம் கே மோகன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கும்பலை உட்கார வச்சு அங்கே நல்லா இருக்கிறாங்க திமுகவோட அடையாளம் எதுவுமே இல்லை அங்கே உட்காந்துருந்த ஜனங்கள்லாம் திமுகவோட சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடிலாம் எதுவுமே இல்லை பெரிய கூட்டம் உட்காந்துருது ஒரு குரல் கொடுக்குற மாதிரி அச்சுறுத்துகிற மாதிரி கூட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையை தாண்டி செந்திருபாலாஜி சொந்த உறவினர்கள் வீட்டில் போய் ரைடு பண்ணும்போது வாகனத்தை அடிக்கிறது உடைக்கிறது இதை வந்து நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு சம்மந்தப்பட்டவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சார் நீதிமன்றம் நேரடியாக சுகமூட்ட கேஸ் எடுத்து மத்திய அரசு அதிகாரிகள் போது யார் இதை வந்து இந்த அத்துமீறல் நடத்துனாங்கன்றது அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யாருக்காக பண்ணாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற நான் நிறைவாக ஒரு கேள்வி சார் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நிறைய ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருந்தாலும் அதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கு கவிழ்க்கப்பட்ட ஆட்சி வந்து அதே கட்சி திரும்ப அடுத்த தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் ஊழலுக்காக ஊழல் குற்றச்சாட்டை முன்னிறுத்தி ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் மீண்டும் அந்த கட்சி எழுவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கங்களேன் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஊழலுக்காக நான் வந்து கலைக்கப்பட்டேன் நிச்சயமாக அவங்க வந்து அடுத்து ஒரு பத்து வருஷமாவது ஆகும் அவங்க தலை தூக்குறதுக்கு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள் நிறைய வரும் சார் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய பலவீனம் ஊழல் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நன்றி சார்